சென்னையில் பல்வேறு இடங்களில் மழை பெய்து வரக்கூடிய நிலையில் ஆங்காங்கே மழைநீர் தேங்கியிருப்பதால் பொதுமக்கள் அவதிப்பட்டு வரக்கூடிய நிலையில் கனமழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக சென்னை சிந்தாதிரிப்பட்டியில் உணவு சமைக்கப்பட்டு வருகிறது. அது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பையாவிடம் கேட்கலாம். சுப்பையா, இப்போ எத்தனை பேருக்கு அங்கு உணவு சமைக்கப்பட்டு வருது? அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் வீடுகளுக்குள்ளும் தண்ணீர் புகுந்திருக்கா? அங்கே என்ன நிலவரமா இருக்கு? பார்த்தீங்கன்னா, இந்த காலை முதலே சென்னையில் பல்வேறு இடங்களில் கனமழை குறித்து தீர்த்து வருகிறது. குறிப்பாக இப்போ இருக்கக்கூடிய பகுதி வந்து சிந்தாரிப்பேட்டை, சென்னை சென்ட்ரல், எழும்பூர், சிந்தாரிப்பேட்டை, சேப்பாக்கம் உள்ளிட்ட பகுதியில் பல்வேறு இடங்களில் சாலைகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. குறிப்பாக சென்ட்ரல் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஏராளமான வாகனங்கள் செல்ல முடியாமல் இருக்கக்கூடிய நிலையை காண முடிகிறது. நம்ம அந்த பகுதியாக இப்போ வந்த இப்போ சிந்தாரிப்பேட்டை பகுதிக்கு வந்திருக்கோம். அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா மழை நேரங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு வழங்குவதற்கான உணவு தயாரிக்கும் பணி மூன்று இடங்கள் நடைபெறுகிறது. குறிப்பாக வடசென்னையில் வந்து ராயபுரத்தில் கல்மண்டம் அருகிலே ஒரு உணவு கூடத்தில் நடைபெறுகிறது. அதே போன்று இரண்டாவதாக பிராட்வே பகுதியில் அண்ணாப்பிள்ளை தெருவில் நடைபெறுகிறது. மூன்றாவதாக நான் தற்போது இருக்கக்கூடிய சிந்தாரிப்பேட்டையில் ஐயாமுதலி தெருவில் நடைபெறுகிறது. இந்த இப்போ இந்த காட்சியை பார்க்கக்கூடிய இடம் வந்து சிந்தாரிப்பேட்டை நடைபெறக்கூடிய இடமாகும். இங்கு வந்து ஒரே நேரத்தில் 3000 பேருக்கு சமைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு, இது சமைக்க முடியும். அதுக்கான பணிகள் தயார் நிலையில் இருக்கிறார்கள். ஆனால் இதுவரை ஆர்டர் எதுவும் வரவில்லை. அதாவது இந்த உணவு வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட பகுதியிலிருந்து மாநகராட்சி மூலம் அது போன்ற ஒரு உத்தரவு வந்த பிறகு உணவை அனுப்புவார்கள். ஆனால் அதற்கு முன்னதாகவே உணவு தயாரிக்கும் பணி தற்போது அந்த பணிகள் நடைபெற்று வருகின்றன. அது குறிப்பாக இந்த பகுதி கவுன்சிலர் கூட சம்பவத்துக்கு வந்து பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார். அதுவும் இல்லாமல் மாநகராட்சி ஊழியர்களும் இந்த உணவு தயாரிக்கும் பணியில் ஈடுபடுகிறார்கள். வெளியூரில் இருந்து குறிப்பாக இப்போ தற்போது இங்கு உணவு தயாரிக்கும் பணியில் காஞ்சிபுரத்திலிருந்து வரவழைக்கப்பட்டுள்ளார்கள். இந்த சமையல் கலைஞர்கள்லாம் காஞ்சிபுரத்தில் வரவழைக்கப்பட்டுள்ளார்கள். இன்று தற்போது 1000 பேருக்கு தயார் நிலையில் வைத்திருப்பதாகவும், தொடர்ந்து இந்த ஒவ்வொரு இந்த அண்டாக்களை பார்த்தாலே தெரியும், இந்த ஒவ்வொரு இடங்களுக்கும் சுமார் 500 பேருக்கு உணவு வழங்க முடியும் அந்த அளவிற்கு இருக்கிறது என்று தெரிவித்துள்ளார்கள். சுமார் 3000 பேருக்கு இந்த இடத்தில் மட்டும் தயாரிப்பதாகவும், சென்னையில் 3 இடங்களில் தயார் நிலையில் உணவு தயாரிக்கும் பணி தயாரிக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார்கள். அது மட்டும் இல்லாமல் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா 200 வார்டுகளிலும் ஒவ்வொரு வார்டுகளிலும் நிவாரண முகாம்கள் ஆங்காங்கே இருக்கின்றன. அனைத்தும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ள தெரிவிக்கப்பட்ட போதிலும் 3 இடங்களில் மட்டுமே தற்போது உணவு தயாரிக்கும் பணி நடைபெற்று வருவதாக தெரிகிறது. விக்னேஷ், இப்பயாப்பா, வடசென்னையை பொறுத்த வரைக்கும் 3 இடங்களில் உணவு தயாரிக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டிருந்தீங்க. கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேலே தற்போது அங்கு உணவு சமைக்கப்பட்டு வருதாக குறிப்பிட்டிருந்தீங்க. இப்போ இரவுக்கும் அதே மாதிரியான அங்கே ஏற்பாடுகள்லாம் செஞ்சுருக்காங்களா? மக்கள் நேரடியாக வந்து அங்கே வந்து உணவு வாங்கி சாப்பிட்ற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்களா, இல்லை அந்தந்த பகுதிக்கே சென்று கொடுக்கறதுக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்களா? இந்த இடத்தை பொறுத்தவரை வந்து உணவு இங்கே வந்து வாங்க வர முடியாது, பொதுமக்களால் வாங்க வர முடியாது. அந்த பகுதியில் மட்டும்தான், குறிப்பாக இந்த இது வந்து உணவு தயாரிக்கக்கூடிய பகுதி மட்டும்தான், இந்த இங்கே உணவு மட்டும்தான் தயாரிப்பாங்க. இது போன்று 3 இடங்களில் உணவு தயாரித்து வருகிறார்கள். மீதமுள்ள இடங்களை பார்த்தீங்கன்னா மற்ற இடங்களில் வந்து இங்கிருந்து தயாரிக்கப்படக்கூடிய உணவு தான் ஒவ்வொரு பகுதிக்காக எடுத்து செல்லப்படும் என்று தெரிவித்துள்ளார். மாநகராட்சி உள்ளிட்ட கேட்டோம், இங்கே தயாரிக்கக்கூடிய உணவானது மற்ற பகுதிகளில் எடுத்து செல்லப்படும் என்று தெரிவித்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் அது பொதுமக்கள் பாதிக்கப்பட்ட பகுதியில் வந்து மாநகராட்சி மூலமாக இவர்களுக்கு உத்தரவு வரும் என்றும், அதிகாரிகள் சொல்வதை அடுத்து இங்கிருந்து தயாரிக்கப்பட்ட உணவு எடுத்து செல்லப்படுவதாக தெரிவித்துள்ளார்கள். ஆனால் இதுவரை இது போன்ற உத்தரவு எதுவும் வராத காரணத்தினால் தற்போது தயார் நிலையிலேயே உணவு தயாரிக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும், ஆனால் எந்த பகுதிக்கு அனுப்புவது என்று தெரியாமல் இருக்கிறோம் என்றும் தெரிவித்துள்ளார்கள். எனவே பாதிக்கப்பட்ட பகுதியிலிருந்து உணவு தேவைப்படும் பட்சத்தில் ஆங்காங்கே இந்த நிவாரண முகாமில் தங்கியுள்ள பொதுமக்களுக்கும், அதே போன்று மாநகராட்சிக்கு சொந்தமான திருமண மண்டபங்கள் இருக்கிறது, அந்த தாழ்வான பகுதியில் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் அந்த பகுதிக்கும் சென்று தங்க வைக்கப்படுவார்கள். அதுபோன்ற நிலையில் இங்கிருந்து தயாரிக்கக்கூடிய உணவு அங்கு அழைத்து சிறப்பு எதிர்பார்க்கப்படுகிறது. விக்னேஷ், மழைக்காலங்களில் மக்களின் சிரமத்தை போக்குவதற்காக துரிதமாக இதுபோன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சுப்பையா.